Homophones அப்படின்னா என்ன? Homo அப்படின்னா சேம், phone அப்படின்னா சவுண்ட். ஸோ ஹோமோஃபோன் அப்படின்றது என்னன்னா சேம் சவுண்ட். ஒரு ஒரு ரெண்டு வார்த்தைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுண்ட் சேமா இருக்கும், ஆனால் அதோட ஸ்பெல்லிங் வேற மாதிரி இருக்கும், அதோட மீனிங் வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹோமோ மீன்ஸ் சேம், ஃபோன் மீன்ஸ் சவுண்ட். வேர்ட்ஸ் வித் சேம் சவுண்ட் பட் டிஃப்ரெண்ட் மீனிங், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், அதுதான் வந்து ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது பேஷண்ட் செவன்ல இருக்கு, அந்த எக்ஸசைஸ் தான் இது. இப்போ பாருங்க ரெண்டு வேர்ட்ஸ் பார்க்கலாம், ட்ரூ ட்யூ. ஸோ இப்போ தான் சொன்னேன் ஹோமோஃபோன்ஸ் ரெண்டுமே ட்ரூ ட்ரூ தான், சவுண்ட் சேமாக தான் இருக்கு, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல்லிங் வேற மாதிரி இருக்கு, அது ரெண்டுத்தோட மீனிங் வேற. ட்ரூ அப்படின்னா உள்ளேன்னு அர்த்தம், ட்யூ அப்படின்னா தூக்கி போடுறது. ஸோ சென்டென்ஸ் ஒன்று வச்சு பண்ணலாம் பாருங்க, ரவி பிக்கர் தி பனனா பீல் அண்ட் டேஷ் இட் இந்த டஸ்ட்பின். ஸோ பனனா பீல் ஒன்று எடுத்து டஸ்ட்பின்ல போடுறான், அப்போ த்ரூனா உள்ள போகுது, த்ரூனா தூக்கி விசாரிக்கிறது. அப்போ என்ன ஆன்சர் இதுக்கு? THREW, த்ரூ த பனனா பீல். ஸோ அடுத்து த சோல்ஜர்ஸ் ஹேட் டு பாஸ் டேஷ் டார்க் டனல். ஸோ சோல்ஜர்ஸ் வந்து இருட்டாக இருக்கக்கூடிய அந்த டனல் அப்படின்னா ஒரு குகை மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே போகும் இல்லையா. ஸோ அதான் வந்து டனல். ஸோ அந்த டனலுக்குள்ளே இப்போ அவங்க பாஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா த்ரூ, THROUGH, உள்ளே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஒரு ஒரு இதுக்குள்ளே போகிறது தான் த்ரூ. தென் பிரேக், பிரேக் ரெண்டுமே பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கு, பட் ஸ்பெல்லிங் வேற மீனிங்கும் வேற. ஸோ பிஆர்ஏகே பிரேக்னா நம்ம வெஹிக்கல்ஸில் போடக்கூடிய பிரேக்கு, பிஆர்இஏகி இஏகி பிரேக்னா சின்ன சின்ன நம்ம ஸ்கூல்ஸ்ல இன்டர்வல் பிரேக், லஞ்ச் பிரேக் எல்லாம் வரும் இல்லையா, அதான் வந்து பிரேக். வி ஹாவ் அ ஷார்ட் டேஷ் பிட்வீன் த செஷன்ஸ். ஸோ ஒரு ஒரு செஷன்ஸ்லேயும் எனக்கு நடுவில் ஒரு பிரேக் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஸ்பெல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர்இஏகே பிரேக். த கார்ஸ் skidded to the halt when I applied the brake. So car வந்து ஸ்டாப் ஆச்சாமா, அப்ப எது போட்டிருந்தா அப்ளை ஸ்டாப் ஆகும், பிரேக் போட்டா. அந்த ஸ்பெல்லிங் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா BRAKE பிரேக். அடுத்த வேர்ட் பாத்தீங்கன்னா வேஸ்ட், வேஸ்ட். So Shivani wears a belt around the waist. இங்க வேஸ்ட் அப்படினா வீணாக்குறது, வேஸ்ட் அப்படினா நம்மளோட ஹிப், ஹிப் பகுதி தான் வந்து வேஸ்ட் சொல்றோம். So belt நம்ம எங்க போடுவோம், நம்மளோட ஹிப்ல தான் போடுவோம். அப்ப அதை வச்சு எழுதினா Shivani wears a belt around the waist. Then we should never misuse our dash national resources. நம்மளோட நம்மளோட நேஷனல் ரிசோர்ஸஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ WASTE வேஸ்ட். அடுத்த வேர்ட் பாருங்க பிரின்சிபல், பிரின்சிபால். ஸோ பிரின்சிபல் அப்படின்றது ரூல்ஸ், நம்மளோட லைஃப்பை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரின்சிபல் சொல்லுவோம். பிரின்சிபால்ன்றது நம்மளுடைய ஸ்கூல்ஸில் இருக்க, ஸ்கூலுக்கு இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஹெட்னு சொல்லலாம், என்ன முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம், ஹோல்ஸ் அம்மா கூட சொல்லலாம் தான் பிரின்சிபல். ஸோ ஆக்சிஜன் இஸ் த டேஷ் எலமெண்ட் ப்ரெசன்ட் இன் தி ஏர்த் கிரஸ்ட். ஸோ ஏர்த் கிரஸ்ட்டில் பெரும்பாலாக பெரும்பாலான இது இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பிரின்சிபல் வருமா, பிரின்சிபாங்கிறது சொன்னால் பிரின்சிபல் அதாவது நிறைய அப்படின்னு அர்த்தம், பிரின்சிபல் எலமெண்ட் ப்ரெசன்ட் இன் தி ஏர்த் கிரஸ்ட். ஸோ அடுத்து போத் தீஸ் மிஷின்ஸ் ஒர்க் ஆன் தி சேம். ஸோ ரெண்டு மிஷினும் ஒரே ஒரே ஒரு கேட்டகரி வச்சு ஒர்க் பண்ணுது. இப்போ ஏதாவது ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும், அந்த ஃபார்முலா வச்சு தான் இதை ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லுறீங்களா. ஸோ அது எதை வச்சு ஒர்க் பண்ணுது பார்த்தா சேம் பிரின்சிபல், பிரின்சிபல். ஸோ சேம் ஃபார்முலாவில் இருக்கும், ரெண்டுமே வெவ்வேறு மிஷின்ஸாக இருக்கும், ஆனால் ரெண்டுமே வந்து சேம் ஒரு விஷயத்தை தான் செய்யும், ரெண்டுமே சேம் பிரின்சிபலில் தான் அமைச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் பிரின்சிபல். தென் கார்ப்ஸ், கார்ப்ஸ் COR PS கார்ப்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு டிவிஷன்ஸ். ஸோ ஆர்மிஸில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும், அதில் ஒரு டிவிஷன் தான் வந்து COR PS கார்ப்ஸ். COR PES வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டெட் பாடி, டெட் பாடி தான் வந்து நம்ம கார்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஸோ இது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, the dash was covered with a shroud. So இந்த shroud அப்படினா நம்ம dead body smell அந்த white color cloth வச்சு wrapper பண்ணோம் இல்ல, அத வந்து shroud. So shroud வச்சு எதை இங்க cover பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா corpse தான் cover பண்ணி. So corpse is the dead body. அடுத்து பாருங்க a 5-day annual training. So annual training கொடுக்கறாங்க, camp for the senior cadets of the national cadet corps COR PS கார்ப்ஸ். ஸோ இந்த கார்ப்ஸ் அப்படின்றது ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு டிவிஷன், அந்த ஒரு டிவிஷனுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. ஸோ COR PSE அப்படின்னா டெட் பாடி. தென் பிரெட், பிரெட். ஸோ இங்கே ப்ரீட் அப்படிங்கிற ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து பிரெட், ப்ரீட் அப்படிங்கிற வார்த்தையோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து
B-R-E-A நம்ம சாப்பிட்ற பிரெட் B-R-E-D பிரீட் அப்படின்ற வார்த்தையோட ஃபாஸ்ட் டைம் ஸோ பிரீட் அப்படின்னா பத்திரமா பார்த்து அதை வந்து வளர்க்குறது அதான் வந்து பிரீட் சொல்கிறோம் ஸோ டர்டல் ஷுட் பி டேஷ் இன் அ ஹெல்த்தி என்விரான்மெண்ட் ஸோ டர்டல்ஸுடைய எண்ணிக்கைகள் இப்போ குறைஞ்சிட்டு வரதுனால அதை நம்ம பத்திரமா பாதுகாத்து வளர்க்கணும் அப்படின்றதான் வந்து இந்த சென்டென்ஸ் ஸோ இங்கே பிரெட் தான் நம்ம சாப்பிட்றது ஸோ அது இல்லை ஸோ பிரெட் பிரீடுடைய ஃபாஸ்ட் டைம்ஸ் I like to have toasted dash for the breakfast. So, breakfast ku na toast panna bread saapanum like pandra. So, B-R-E-A-D bread. Adutha pathinga lessen. Lessen. Inga L-E-S-S-O-N vandirukku, L-E-S-S-E-N vandirukku. So, idha difference. Lessen abindrathu namma books la irukkuriya lessons. Inga lesson abindrathu less abingra vaarthaiyoda oru form la vandu lessen. So, koranjirukku nu artham. அதான் லெசன் திஸ் மெடிசன் வில் டேஷ் யுவர் பெயின் ஸோ இந்த மெடிசன் வந்து உங்களோட பெயினை குறைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எது வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெசன் தென் ஃபைனலி த மேனேஜர் லேர்ன் த டேஷ் த ஹார்ட் வே ஸோ கடைசியாக இந்த மேனேஜர் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து லெசன் எல்இஎஸ்எஸ் ஓஎன் நம்ம படிக்கிறதெல்லாம் லெசன் ஓஎன் லெசன் ஸோ அந்த லெசன் வந்து குறைக்கிறது தென் பெயர் பெயர் பிஏஎல்இ பெயர் அப்படின்னா ஹெல்த் இல்லாமல் ஸ்ட்ரென்த் இல்லாமல் ரொம்ப பிளட் இல்லாமல் உடம்புல இருக்கும் பார்க்க வெளுத்து போயிருக்கும் அதெல்லாம் சொன்னாங்க அதுதான் பெயில் பெயில் அப்படின்னா ஒரு பக்கெட் மாதிரி வரும் ஸோ இந்த சைல்டு லுக்ஸ் வெரி சிக் அண்ட் பெயில் ஸோ எப்பவுமே நம்ம ஃபீவர் வந்துட்டால் நம்மளோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்கும் இல்லையா ஸோ தட் இஸ் பெயில் பிளட்லெஸ்ஸாக டயர்ட்னஸ்ஸாக இருக்கும் தட் இஸ் பெயில் பிஏஎல்இ பெயில் ஐ நீட் அ டேஷ் ஆஃப் வாட்டர் டு வாஷ் தீஸ் கப்ஸ் ஸோ இந்த கப்ஸ் எல்லாம் கழுவுறதுக்கு எனக்கு ஒரு பக்கெட் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இதில் P-A-I-L-P அப்படின்றது இட் இஸ் அதர் ஃபார்ம் ஃபார் பக்கெட்ஸ் ஸோ தேங்க்யூ